ஹலோ மை ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹை இஸ் மொழி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கான்க்ரூவோட ஃபேமஸான பிளே த வே ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்ற இந்த பிளே வந்துட்டு எப்போ வில்லியம் கான்க்ரூவ் வந்து பிரீமியர் பண்ணிருக்காரு அப்படின்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மார்ச்சில் லிங்கன் சீன் அப்படின்னு லண்டன்ல அங்கே தான் வந்துட்டு ப்ரீமியம் பண்ணிருக்காரு வில்லியம் கான்குரு ஆக்சுவலி வந்துட்டு ரெஸ்டோரேஷன் காமெடியில் ஃபேமஸான ப்ளே ரைட்டு இந்த பிளே இந்த ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ரெஸ்டோரேஷன் காமெடி தான் ரெஸ்டோரேஷன் காமெடி மோஸ்ட்லி வந்துட்டு என்ன என்ன வரும் அப்படின்னா லவ் இன்ஃபிடிலிட்டி அதுக்கப்புறம் மேரேஜ் ஸோ இதே ஒரு சுற்றி தான் ரிவால்வ் ஆகும் இந்த பிளேவும் வந்துட்டு லவ் இன்ஃபிடிலிட்டி அப்புறம் மேரேஜ் அதை பற்றி தான் பேசுது இந்த ப்ளே வந்துட்டு பப் ப்ரீமியம் பண்ணப்போ பப்ளிஷ் ஆனப்போ வந்துட்டு அவ்வளோ வரவேற்பு வந்துட்டு இல்லவே இல்லை பிகாஸ் இந்த ப்ளே வந்துட்டு நிறைய இம்மாரலான கான்செப்ட்ஸ் வந்துட்டு டீல் பண்ணனால வந்துட்டு மக்கள் யாருமே இந்த ப்ளே வந்துட்டு ரெக்கக்னைஸே பண்ணல பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த ப்ளே வந்துட்டு கொஞ்சம் ஹிட் ஆகிட்டே வருது இதில் வர இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிராபல் அண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் இந்த பிளேல அதுக்கப்புறம் லேடி விஷ் ஃபோர்ட் இந்த லேடி விஷ் ஃபோர்ட் யார் அப்படின்னா மிலாமண்டோட ஆண்டா வருவாங்க அதுக்கப்புறம் சார் வில்வுட் வில்ஃபுல் விட்டூன் இவர் யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம லேடி விஷ் ஃபோர்ட்டோட நெஃப்யூ அதுவும் இல்லாமல் மிலாமண்டை வந்துட்டு ஒரு பொண்ணு பார்க்குற மாதிரி கோட்டிங் பண்ணுற மாதிரி வருவார் ஸோ அடுத்து வந்துட்டு சார் ரோலாண்ட் இவர் யார் அப்படின்னா நம்ம லேடி விஷ் ஃபோர்ட்டை வந்துட்டு கோட் பண்ணுறதுக்காக வேண்டி டிஸ்கைஸில் வரக்கூடிய விட்வெல் அவர் தான் வந்துட்டு வருவார் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபைனல் சோ ஃபைனல் யார் அப்படின்னா நம்ம மிஸ் லேடி விஷ்வோர்டோட சனுனா லேடி விஷ் ஃபோர்டோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மிஸ்ஸஸ் ஃபைனல வந்து கல்யாணம் தான் ஃபைனல் அது இல்லாமல் வந்துட்டு இவர் வந்துட்டு மிஸ்ஸஸ் மார்வுட் அப்படின்ற லேடி விஷ்வோர்டோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு அடுத்து வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனல் மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்துட்டு யார் அப்படின்னா லேடி விஷ்வோர்டோட டாட்டரு முன்னாடி வந்துட்டு மிராபல் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஒரு சீக் சீக்ரெட் அஃபேரில் இருந்த ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் யார் அப்படின்னா வெயிட்வெல் ஸோ இந்த வெயிட்வெல் யார் அப்படின்னா வந்துட்டு மிராபலோட சர்வெண்ட்டாக வருவார் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம லேடி விஷ்வோட்டை கோட் பண்ணுற சார் ரோலாண்டா வேடம் போஸ்ட்டு வேடம் போட்டுட்டு போகிறவர் வந்துட்டு இந்த விட்டுவல் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாய்புல் ஃபாய்புல் யார் அப்படின்னா லேடி விஷ்வோட்டோடைய சர்வெண்ட் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மார்வுட் மிஸ்ஸஸ் மார்வுட் தான் நம்ம ஃபைனலோட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு லேடி அது அது இல்லாமல் வந்துட்டு பெட்டியூலட் அண்ட் யங் விட்டுன்னு ரெண்டு கேரக்டர்ஸ் வராங்க ஸோ நம்ம இப்போ சம்மரி பார்க்கலாம்

வே ஆஃப் தி வேர்ல்டு ஸ்டோரி வந்துட்டு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா சாக்லேட் ஹவுஸில் நம்ம ஹீரோ மிரபலும் அவருடைய ஃப்ரெண்ட் ஃபைனலும் உட்காந்து கார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கார்ட்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் வருது யாருக்கு அப்படின்னா நம்ம மிரபலுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது அவருடைய சர்வன்ட் விட்வெல் வந்து லேடி விஷ்வோடு சர்வன் ஃபைபுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மிரபலம் வந்துட்டு ஃபா நம்மளுடைய விட்வெல்காக ரொம்ப சந்தோஷமாகறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் மேக் பண்ணுறாங்க மிரபலும் ஃபை ஃபைனலும் ஸோ ஃபைனல் கிட்ட வந்துட்டு உண்மையை சொல்லிடுறான் மிரவல் நான் வந்துட்டு மிலமண்ட்டை லவ் பண்றேன்னு சொல்கிறான் இந்த மிலமண்ட் யார் அப்படின்னா லேடி விஷ்ஃபோர்ட் சொன்னல ஸோ அவங்களுடைய நீஸ் தான் வந்து நம்ம மிலமன் ஸோ மிலமண்ட்டை வந்துட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிராபல் காசுக்காகவும் அவுட் ஆஃப் லவ்காகவும் தான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறான் ஃபைனல் விஷ்ஃபோர்ட் என்ன வேணும் அப்படின்னா சன் அண்ட் லா ஸோ லேடி விஷ்ஃபோர்ட்டோடைய பொண்ணை வந்து நம்ம ஃபைனல் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலும் ஃபைனலுடைய ஒய்ஃபை வந்துட்டு என்னென்னு இந்த பிள்ளையில் அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃபைனல்

கிடைக்காது அவளோட இன்ஹெரிட்டன்ஸ் அவளுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா மிரபல் யோசிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி இருந்தாலும் வந்துட்டு லவ்வோட எனக்கு மணியும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்துட்டு லேடி விஷ் ஃபோட்டோ ஒத்துக்க வச்சு தான் வந்துட்டு மிரபலும் மிலாமட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஸோ யோசிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஆக்டில் என்ன ஆகுது அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃபைனல் சொன்ன லேடி விஷ் ஃபோட்டோட பொண்ணு அவங்களும் மிஸ்ஸஸ் மார்வுட்டும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மிஸ்ஸஸ் மார்வுட் யார் அப்படின்னா நம்ம வா ஃபைனலோட இல்லைகள் அவர் வச்சுருக்க பொண்ணு ஸோ அவங்க ரெண்டு பேர் பேசி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த மென்லாம் சரியில்லை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையிலே வந்துட்டு நம்ம ஃபைனல் வந்துடுவார் ஃபைனலும் மிஸ்ஸஸ் மாரூடும் பேசிக்குவாங்க மிஸ்ஸஸ் மாரூடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு மிரபுல ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஃபைனல் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ வந்துட்டு எனக்கு உண்மையாக இல்லை அப்படி நீ வந்துட்டு மிராபில் வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கதா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலும் வந்துட்டு மிஸ்ஸஸ் மாரூட கத்திட்டு ஃபைனல் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறான் ஸோ மிஸ்ஸஸ் மாரூட ஆக்சுவலி வந்து சீக்கிரட்டாக மிராபுலை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான் பட் மிராபுல் வந்துட்டு நம்ம மிஸ்ஸஸ் மார்வுட லவ் பண்ண மாட்டாங்க மிஸ்ஸஸ் ஃபைனலுக்கு தெரியாமல் மிஸ்ஸஸ் மார்வுட்டும் ஃபைனலும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க இது வந்துட்டு ஒரு சைட் போய்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃபைனலும் நம்ம மிராபுளும் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடுவாங்க அந்த மிஸ்ஸஸ் ஃபைனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவளுடைய பாஸ்ட்டை வந்து சொல்லுவாள் நான் வந்துட்டு நான் மிஸ்ஸஸ் ஃபைனல் ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு லவர் ஆஃப் மிராபுல் ஸோ மிரபுளும் ஃபைனல் வந்து ஏற்கனவே வந்துட்டு லவ் பண்ணி இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஃபைனல் வந்து தெரியாமல் ஐ மீன் மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்து தெரியாமல் ப்ரெக்னென்ட் ஆயிருவாங்க ஸோ இந்த தப்பை வந்து மறைக்கணும்னு சொல்லிட்டு மிராபுல் வந்து ட்ரிக் பண்ணி ஃபைனலை வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனலோட மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க ஆனால் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்துட்டு ஃபைனல் வந்துட்டு சந்தோஷமாக மேரேஜ் பண்ணிக்குவாங்க சந்தோஷமாக மேரேஜ் பண்ணாலுமே வந்துட்டு ஃபைனலும் மிஸ்ஸஸ் ஃபைனலும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க அந்த ஃபைனல்ன்றவன் வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனலில் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் ஏன் அப்படின்னா லேடி விஷ்வோட் கிட்ட வந்துட்டு அவ்வளோ மணி இருக்கும் ஸோ காசுக்காக தான் வந்துட்டு அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்து மிரபல்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க மிரபல் என்ன சொல்லுவான் அப்படின்னா உங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு நான் கன்வின்ஸ் பண்ணணும் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு ஸோ அவங்கள எப்படியாவது ட்ரிக் பண்ணி தான் வந்துட்டு என்னுடைய வளைக்குள்ள உலக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஃபைனல் கிட்ட வந்துட்டு மிராபிள் எல்லாத்தையும் சொல்லுவான் மிஸ்ஸஸ் ஃபைனலும் மிரபல் ஆக்சுவலி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இப்போ இப்படி சொன்னோடனே வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்து நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கு இடையில வந்துட்டு ஆக்சுவலி லேடி விஷ் ஃபோர்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் எந்த ஒரு ஜென்டல் மேனை பார்த்தாங்கன்னாலும் ஃபிளர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ மிராபிள் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணுறான் நம்ம பேசாமல் வந்துட்டு லேடி விஷ் ஃபோர்ட்டை வந்து கோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வரலாம் ஸோ அவன் வந்துட்டு லேடி ஃபிஷ் ஃபோர்ட் ஒருத்தர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதில் வந்துட்டு பிரச்சனை வரும் ஏன் அப்படின்னா லேடி ஃபிஷ் ஃபோட் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க அவங்க வந்து திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் இந்த சொசைட்டியில் வந்துட்டு அவங்க பேர் கெட்டு போகிற மாதிரி ஆகி போயிடும் அதுக்கப்புறம் லேடி ஃபிஷ் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு ப்ரஸ்டீஜ் தான் ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க அப்போ வந்து நம்ம இடையில பூந்து மிரபில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ப்ராப்ளம் சேவ் சால்வ் பண்ணி வைக்கிற மாதிரி நானும் மிலா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு வந்து அவங்க காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான் ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா லேடி ஃபிஷ் வந்து கோட் பண்றதுக்கு ஒரு ஆள் செட் பண்றோம் அதுதான் விட்வெல் வந்துட்டு டிஸ்கைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லேடி விஷ் ஃபோர்ட்டை கோட் பண்றோம் லேடி விஷ் ஃபோர்ட்டும் அந்த ரோலாண்டும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்றாங்க ஆக்சுவலி லேடி ஃபோர்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ் அப்படின்னா ஃபிஃப்டி ஏஜ் ஸோ இந்த ட்ராப்பில் வந்துட்டு நம்ம விஷ் ஃபோர்ட் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்துட்டு ஃபாய்பல கூட வந்துட்டு இந்த பிளான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ ஃபைபிள் யார் அப்படின்னா லேடி விஷ்வோட்டோடைய சர்வெண்ட்டு ஸோ அவங்களும் வந்துட்டு மிராபலோடைய இந்த பிளானில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிருப்பாங்க மிஸ்ஸஸ் ஃபாயினலும் ஃபைபிளும் வந்துட்டு அம்மா பார்த்து எப்படி வந்துட்டு இந்த பிளானில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத நம்ம மிஸ்ஸஸ் மார்வுட் வந்து கேட்டுருவாங்க மிஸ்ஸஸ் மார்வுட் வந்து அலமாரியில் வந்து ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க வந்து கேட்டுருவாங்க இந்த மிஸ்ஸஸ் மார்வுட்டுக்கும் லேடி விஷ்வோட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மிஸ்ஸஸ் மார்வுட் வந்துட்டு இப்படியெல்லாம் வந்துட்டு ட்ரிக் பண்ணி பண்ணி தான் லேடி விஷ்வோட் வந்து ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோடனே மிஸ்ஸஸ் மாரூட் வந்துட்டு இதை போய் அப்படியே ஆக்சுவலி மிஸ்ஸஸ் மாரூடுக்கும் ஃபைனலுக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை போயிட்டு அப்படியே ஃபைனல் கிட்ட வந்துட்டு ஒப்பிச்சிடுறா மிஸ்ஸஸ் மாரூடு மிஸ்ஸஸ் மாரூடோட இதை கேட்டுட்டு ஃபைனல் என்ன பண்ணுறான் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு எப்படியாவது லேடி விஷ்வோர்ட் வந்துட்டு ஏமாத்திடலாம் லேடி விஷ்வோர்ட் வந்துட்டு ஏமாத்தினதுக்கு அப்புறமா அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணி நம்ம பணத்தை சுருட்டிட்டு நம்ம நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் வந்துட்டு ஒரு ஐடியா போடுறான் ஏன்னா அப்படின்னா மிஸ்ஸஸ் மாரூட் ஃபார்வர்டுக்கு ஆக்சுவலி வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் தெரிய வர ஆரம்பிக்குது ஒன்று வந்துட்டு லேடி விஷ்வோர்ட்டை கோட் பண்ணுற அந்த அந்த ஆள் வந்துட்டு உண்மையான ஆள் கிடையாது அது மிராபிளோட சர்வன்ட்டு சார் ரோலாண்டாக வந்து நடிச்சுட்டு இருக்கான்ற ஒரு ட்ரூத்தும் இன்னொரு ட்ரூத் என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்துட்டு ஏற்கனவே அஃபேரில் இருக்கு இருந்திருக்காங்க மிராபிளுக்கும் மிஸ்ஸஸ் மா ஃபாயினலுக்கும் வந்துட்டு அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா லேடி விஷ்வோர்ட் வந்துட்டு தன்னுடைய ப்ரஸ்டீஜ் பார்ப்பாங்க கண்டிப்பாக தான் கேட்குற பணத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு இந்த ரெண்டு ட்ரூத் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் மாரோடு வந்துட்டு ஃபைனல் கிட்ட சொல்கிறேன் ஸோ ஃபைனல் வந்துட்டு இந்த ரெண்டு ட்ரூத்தையும் சொல்லி நான் வந்துட்டு லேடி ஃபிஷ் ஃபோர்ட் கிட்ட மணி டிமாண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா போடுறான் ஸோ இதுக்கடையில் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மிராபலும் மிலாமெண்ட்டும் வந்துட்டு மீட் பண்ணுறாங்க திரும்ப மிராபல் என்ன சொல்கிறான் அப்படின்னா மிலமன் கிட்டே ப்ரொப்போஸ் பண்ணுறான் மிலமன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணதுக்கப்புறமா நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் மிலாமன் சொல்கிறான் ஆமாம் நீ என்னை லவ் பண்ணுற நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மிலமெண்ட்டு வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப கேர்ஃபுரி கேரக்டர் ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர் அவளை வந்துட்டு கோட் பண்ணுறதுக்கு வந்து லேடி ஃபோர்ட் செட் பண்ணுற ஆள் யார் அப்படின்னா நம்ம சார் வில்ஃபுல் சார் வில்ஃபுல்லும் வந்துட்டு மிலமெண்ட்டும் வந்துட்டு லவ் பண்ண மிலாமெண்ட வந்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி விஷ் வந்து சொல்றாரு பட் வந்து மிலமண்ட்டுக்கு வந்து அதுல இதே கடையில் அவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு பேச்சுக்குன்னு சொல்லிட்டு சார் வில்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம மிலாமெண்ட் வந்து மீட் பண்ணுறா லேடி விஷ் கன்சர்ன் இருந்தால் மட்டும்தான் மிலாமண்ட்க்கு வந்து அவளுக்கு கிடைக்க வேண்டிய காசு வந்து கிடைக்கும் ஸோ மேரேஜில் ஸோ மிலாமண்ட் வந்துட்டு லேடி விஷ் என்ன சொல்கிறது கேட்டாலுமே வந்துட்டு அவளை வந்து அவள் உண்மையாக லவ் பண்ணுறது வந்துட்டு மிராபலம் மட்டும்தான் லேடி விஷ் எப்படியாவது வந்துட்டு பெரிய ஒரு ஆளுக்கு வந்து நம்ம மிலமெண்ட்டை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துனோன்னு சொல்லிட்டு வில் லேடி விஷ் ஃபோட் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா சைடில் வந்துட்டு என்னாகுது அப்படின்னா நம்ம சார் ரோலாண்டு விட்பெல் வந்து ரோலாண்டா வந்துட்டு ஒரு மாதிரி தானே லவ் பண்ணிட்டு இருக்கா லேடி விஷ் ஃபோர்ட்ட சோ லேடி விஷ் ஃபோர்ட் ஆக்சுவல் ஒரு லெட்டர் வருது லேடி விஷ் ஃபோர்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல வந்துட்டு என்ன எழுதிருக்கு அப்படின்னா இது எல்லாமே மிலமெண்ட்டோட சரி இது எல்லாமே மிரபிளோட பிளான் தான் மிலமெண்ட்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த ச ரோலேண்ட்டோட ஒரு மாதிரி வந்துட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் மாருடு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதிடுறாங்க லேடி விஷ் ஃபோர்ட்டுக்கு இது எதுவுமே தெரியாது இந்த லெட்டரை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு மிரபிள் மேலே சம கோவத்தில் இருக்கா ஏற்கனவே மிராபுல வந்துட்டு லேடி விஷ் ஃபோர்ட்டு பிடிக்காது ஸோ இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னுடைய நீஸை வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படியே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னுடைய மணி வந்துட்டு உனக்கு தரமாட்டேன் அவளுக்கு சேர வேண்டிய பணம் வந்துட்டு அவளுக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு லேடி விஷ் ஃபோர்ட் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இந்த சீன் கிடையிலே நம்ம ஃபைனலும் வந்துட்டு சீன்குள்ளே என்ட்ராகி லேடி விஷ் ஃபோர்ட் வந்து அக்யூஸ் பண்ணலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்க பொண்ணை மட்டும் யோகியாக நினச்சிங்களா மிஸ்ஸஸ் ஃபைனல் வந்துட்டு ஏற்கனவே மிராபிலோட சீக்கிரட்டான ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பொண்ணு தான் ஸோ மிஸ்ஸஸ் ரிலே மிஸ்ஸஸ் ஃபைனலுக்கும் அந்த மிராபலுக்கும் இருக்கிற சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாக நான் வந்துட்டு இந்த உலகம் பூரா சொல்ல போகிறேன் அப்படி வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் பொண்ணுடைய ப்ரஸ்டீஜ் வந்து கெட்டு போயிடும் உங்களுடைய சோஷியல் ரெப்யூட்டேஷன் மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி விஷ் ஃபோட்டை வந்துட்டு ஃபைனல் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ ஃபைனல் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணதுக்கப்புறமா லேடி விஷ் ஃபோட்டோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க பிகாஸ் அவங்க வந்துட்டு ஃபைனலை வந்துட்டு அவ்வளோ நம்பியிருந்தாங்க மிஸ்ஸஸ் ஃபைனலையும் வந்துட்டு அவ்வளோ நம்பிடுறாங்க தான் பொண்ணு வந்துட்டு எப்பயுமே தப்பு பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் வந்து தான் பொண்ணு வந்துட்டு இப்படிப்பட்டவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா லேடி விஷ்வோட் வந்துட்டு உனக்கு என்னதான் வேணும்னு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஃபைனலு உங்கள் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்தை ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வந்துட்டு என் பேரை எழுதி வைங்க உங்கள் ப்ராப்பர்ட்டி என் பேரில் எழுதி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ப உங்கள் பொண்ணு பற்றின உண்மையாக வந்துட்டு நான் எதையுமே வந்துட்டு வெளியே விடாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிளாக் மெயில் இப்படி பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்க மிராபுல் சீன்குள்ள என்டர் ஆகிறான் மிராபுல் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா ஆக்சுவலி மிஸ்ஸஸ் ஃபைனலுக்கு இருக்க வேண்டிய சொத்து எல்லாமே வந்துட்டு என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃபைனலுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா நான் நீ வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவேன் தெரிஞ்ச தெரிஞ்சே தான் வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனல் பேரில் இருந்த உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே மிஸ்ஸஸ் ஃபைனல் பேரில் இருந்த எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு நான் என் பேரில் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராபல் சொல்கிறான் ஸோ மிராபல் இதை சொன்னதுக்கப்புறமா லேடி ஃபிஷ் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுது நம்ம ஃபைனலை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா மிரபுல் என்ன சொல்கிறான் அப்படின்னா லேடி விஷ்வோட்டோடைய சம்மதத்தோடு தான் வந்துட்டு நான் மிலாமட்டை கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்கிறேன் லேடி விஷ்வோட்டு ஓகே சொல்லிடுறாங்க ஸோ இப்போ மிலாமண்ட்டோடைய மணியும் வந்துட்டு இவ்வளோ இவனுக்கு வந்துடும் மிஸ்ஸஸ் ஃபைனலோடைய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மிஸ்ஸஸ் ஃபைனலுக்கு போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ளே வந்துட்டு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது லேடி விஷ்வோட் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஒரு பேட் ஒரு டாமினன்ட் லேடியாக தெரிஞ்சாலுமே வந்துட்டு அட் த எண்ட் அவங்க அவங்கள அவங்க நம்மனவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்கள ஏமாத்துறவங்க இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் மாரூட் அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அவங்க வந்துட்டு ஆக்சுவலி அவங்களுடைய மருமக ஃபைனல் கூட இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரிய வருது அவங்களுக்கு செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய பொண்ணு வந்துட்டு நல்லவாக நினச்சா அவங்களும் வந்து தன்னை ஏமாற்றிட்டாங்க தன்னுடைய சன்னன்லாம் நல்லவங்க நினச்சா அவங்களும் தன்னை ஏமாற்றிட்டாங்க பட் கடைசியில் வந்துட்டு இவளுக்கு வந்து உண்மையாக இருந்தது மிலாமண்ட் அண்ட் மிராபல் அப்படின்றது மாதிரி தெரிய வருது ஸோ இதுதான் வந்துட்டு வே ஆஃப் த வேர்ல்டுடைய சம்மரி ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம பார்க்க போறது தீம்ஸ் இதுல முக்கியமான தீம் என்ன அப்படின்னா வந்துட்டு சோஷியல் எட்டிக்விட் அண்ட் ரெப்யூட்டேஷன் ஸோ லேடி விஷ் வந்துட்டு தான் ஹை கிளாஸ் சொசைட்டில வந்துட்டு தன்னுடைய ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அதனால தான் வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தான் ஃபைனல் வந்துட்டு நம்ம லேடி விஷ்வோர்ட் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க உங்களுடைய பொண்ணோடைய ஐடென்டிட்டியை வந்துட்டு நான் ரிவீல் பண்ணிடுவேன் அவளுடைய ரெப்யூட்டேஷனை வந்துட்டு நான் குறைச்சிருவேன் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இந்த ரெப்யூட்டேஷன் அப்படிங்கிறது ஃபைனலுக்கு வந்துட்டு யூஸ் ஆச்சு அடுத்து வந்து வந்துட்டு யார் அப்படின்னா விமென் பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ விமென் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இதில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் அடல்ட்ரி அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம மிலாமண்ட் அண்ட் மிராபலோடைய மேரேஜ் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஃபைனல் அப்புறம் மிஸ்ஸஸ் மாரூட் இவங்களுடைய அடல்ட்ரி இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் மிலாமண்ட்டுக்கு அவங்களுடைய காசு கிடைக்குதா இல்லையா ஸோ அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் ஃபைனலுக்கு அவங்களோட சுற்றி கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த பிளேயில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ரிலீஜியன் சோஷியல் கிளாஸ் அண்ட் மணி ஸோ சோஷியல் கிளாஸ் அண்ட் மணி வந்துட்டு இந்த பிளேயில் வந்துட்டு இருக்கிற ப்ராமினென்ட்டான தீம்ஸ் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் இட் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ பாய்